ஜெயாடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழின் பெருமையை, தமிழனின் பெருமையை, தமிழகத்தின் பெருமையை இந்த பார் முழுவதும் பரப்பிய யுக கலைஞன் ஷெவாலியே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வாரிசை பற்றி சொல்லணும்னா, இவருடைய வெள்ளந்தியான சிரிப்பையும் அந்த கண்ண குழியையும் பார்க்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் ஒருவராக தான் இவரை நினைக்க தோன்றும். இன்னைக்கு இந்த சிறப்பு தேன்கிண்ணம் நிகழ்ச்சிக்காக நடிகர் திலகம் அவரின் வாரிசை சந்திப்பதற்காக இந்த இல்லம், அன்னை இல்லம், இளைய திலகம் பிரபு அவர்களை சந்திப்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கோம். இந்த சிறப்பு தேன்கிண்ணம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ மஸ்ட் சே இட்ஸ் அன் ஆனர் இந்த அன்னை இல்லம்க்கு வரத்துக்கு. ஒரு ஒரு தடவையும் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வரும்போது உங்களோட விருந்தோம்பல், எங்களோட க்ரூவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஒரு ஒருத்தரையும் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பர்சனலா நீங்க கேட்கறது இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ சோ மச் சார். யூ வெல்கம். இதெல்லாம் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் யாருக்கிட்டே வந்ததுன்னா, எங்கள் அப்பா கிட்டேருந்து, எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா சண்முகம் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப விருந்தோம்பலாக இருப்பாங்க. நிச்சயமாக நாங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது தான். யாராவது வந்தாங்கட்டே சாப்பிட்டாங்களான்னு கேட்டுருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சிவாய் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்ட போது வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோம், நாங்கள் பாய்ஸ் எல்லாமே, நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம். அண்ட் வந்து ஏன்னா அப்பா வந்து அவ்வளோ ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததால் அப்பா வந்து பார்க்குறதே பெரிய பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பெங்களூரில் ஷிஃப்ட் ஆனிச்சு, நாங்கள் எல்லாமே ஹாஸ்டலில் இருந்ததால் நாங்கள் இங்கே வரும்போது வந்து எங்கள் வளர்த்தது வந்து எங்கள் சித்தப்பா, அப்புறம் வந்து எங்கள் மாமா அண்ட் எங்கள் அத்தை, அவங்கெல்லாம் வளர்த்தது எங்களை இப்படி தான் வளர்த்தாங்க. யார் வந்தாலும் அந்த அதேமாதிரி சித்தப்பா வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் நாங்கள் பார்த்துக்கிட்ட போது எங்கள் பேர் ஆர்டிஸ்ட்லாம் நிற்கிறாங்க, இப்போ சேர் போட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து வளர்த்தது வந்து அவங்களுக்கு தான். வி ஹவ் சீ தேங்க்ஸ் டு தெம். ஸோ அந்த வகையில் வந்து யார் வந்தாலும் வந்து முதல் முக்கியம் அதுதானே, தண்ணி குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம், ஒரு பீயிங் கர்டியஸ் அண்ட் பீயிங் ஹியூமன் அப்படிங்கிறதுல. ஸோ சார், இப்போ யார் வந்தாலும் இப்போ தெரியுமே, என்னை பார்த்தாவே தெரியாது சாப்பாடுக்கு ரொம்ப பிரியம் உள்ளவர் அப்படின்னு. நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல் லைக் makes you stand apart. அது வந்து அப்பாஸ் blessing. நிச்சயமா நிச்சயமா. And நம்ம நிகழ்ச்சியில வந்து before we begin to talk about உங்களோட favorite ஆன நினைவுகளா இருக்கட்டும், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களா இருக்கட்டும், இந்த அன்னை இல்லம், இந்த இல்லத்து பத்தி நம்ம கொஞ்சம் பேசி ஆரம்பிக்கலாம். அன்னை இல்லம், தாய் வீடு. அம்மா மேல வந்து ரொம்ப பிரியமா இருப்பாங்க அப்பா, அந்த வகையில தான் வந்து அன்னை இல்லம்னு வச்சாங்க. அப்புறம் வந்து அப்பா வந்து சின்ன பிள்ளையில இருந்து படிக்கிறார், ஆகையால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில், அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் தான் வந்து எங்கள் வீட்டு மேலே வந்து ஒரு பையன் வந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஒரு நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அது வந்து ரொம்ப வி யூஸ் டு ஃபீல் ஆஃப் கண்டிப்பாக. ஸோ அது பார்க்கும்போது தான், ஸோ அதான் அடையாளம். எல்லோரும் கேட்பாங்க அது என்ன அது அப்படின்னு கேட்பாங்க. அப்பா படிக்கலை, எல்லாரும் இந்திய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா பூரா எல்லாரும் எல்லா குழந்தைகளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் வந்து அதை வந்து வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 56 நினைக்கிறேன், 1956 வந்து அப்பா வந்து இங்கே குடி வந்தாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து வந்து எங்கள் தாத்தா பாட்டி வந்து அவங்க பேர பிள்ளைங்களை பார்த்துருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து அவங்க பேர பிள்ளைங்களை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நானும் என் மனைவியாரும் எங்கள் பேர பிள்ளைங்களை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கோம். அப்பா சொல்லுவாங்க, டேய் புள்ள பொத்துக்கிட்டா இன்பம், பேர புள்ள பொத்துக்கிட்டா பேர் இன்பம்பாங்க. அந்த பேர் இன்பத்தை நாங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது வந்து விக்ரமா ஒரு ஒய்ஃபை வந்து அனுபவிக்கணும், நாங்கள் வந்து அந்த ஆண்டவன் வேண்டிக்கிற அப்பா வேண்டிக்கிறோம். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் அன்னை இல்லம் வந்து கூட்டு கொடுப்போம். எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா பசங்க எல்லாருமே வந்து ஒன்றா வந்து நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு வந்து எங்கள் சித்தப்பா பசங்களாம் இங்கே தான் இருக்காங்க. அண்ட் ஐ ஹோப் திஸ் கேரிஸ் ஆன் வித் த சில்ட்ரன் ஆல்சோ. அப்சல்யூட்லி. அண்ட் ஸோ இந்த அன்னை இல்லம் வந்து அதுக்கு மேலே வந்து என்ன அப்பா சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு வந்து சொந்தக்காரங்க முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நண்பர்களும் முக்கியமாங்க. ஸோ இந்த அன்னை இல்லம் அனைவரையும் வரவேற்கும் அன்னை இல்லம் இந்த அன்னை இல்லம். நிச்சயமா. அண்ட் வந்து இதை பற்றி சொல்லும்போது இது எப்படி வந்து சாத்தியமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மக்களோட அன்பும் ஆதரவும் தான். அப்பா வந்து ஃபஸ்ட் வந்து இந்த தேன்கிண்ணம் போகும்போது கண்டிப்பாக தேன்கிண்ணம் வரும்போது பராசக்தி படம் ஃபஸ்ட் பிக்சர், ஐயா ஏவிஎம் செட்டியார் அவர்கள் தயாரிப்பாளர், கூட வந்து ஜூபிட்டர் ஃபிலிம்ஸ் வந்து பி ஏ பெருமாள் முதலியார் ஐயா. பி ஏ பெருமாள் முதலியார் ஐயா வந்து
சிவாஜி ஐயா தான் நடிக்கணும், சிவாஜி தான் நடிக்கணும் அந்த படத்துல சண்டை போட்டு வருவாங்க. ஸோ ஆகையால் வந்து நாங்கள் வந்து ஐயா ஐயாவும் அவங்க அம்மாவும் திருமதி பெருமாள் முதலியார் அவர்களுக்கு வந்து இருக்கிற வரைக்கும், அவங்க வந்து வேலூர்ல இருந்தாங்க, இருக்கிற வரைக்கும் பொங்கலுக்கு பொங்கல் அப்பா அம்மா நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எல்லாரும் நாங்கள் அங்கே போய் அவங்க ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மா கையால் தான் பொங்கல் சாப்பிடுவோம். ஓகே, அந்த அளவுக்கு வந்து இப்போ போன வருஷம் தான் அம்மா வந்து தவறிட்டாங்க, ஐயா வந்து பெருமாள் ஐயா வந்து அதுக்கு முன்னாடியே தவறிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து அங்கே போய் வேலூர் போய் தான் சாப்பிட்டுட்டு வரும். ஸோ அந்த வகையில் வந்து அப்பா வந்து என்றைக்குமே வந்து அந்த நன்றி மறவாத ஒரு முதலாளின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க. அண்ட் வந்து அவர் வந்தார்னா எழுந்துச்சு நின்றுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து மரியாதை இருக்கும் பெரிய பெருமாள் முதலிய ஐயா மேலே. ஸோ அது ஒரு விஷயம் இருக்கும்போது ஐயா கிருஷ்ணன் பஞ்சு வந்து இயக்குனர், அவங்களும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்பா. அண்ட் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் அறிமுகம், ஐயா எஸ்எஸ்ஆர் அவர்கள், பன்றி பாயம்மா, அப்புறம் வந்து அவங்க ஸ்ரீரஞ்சனி வந்து அவங்க ஏற்கனவே இருந்தாங்க, அப்புறம் வந்து சரசுராமம், இப்படி வந்து பல பேர் வந்து அறிமுகம். அதில் வந்து அருமையான வசனங்கள் ஐயா கலைஞர் எழுதியிருப்பார். அண்ட் வந்து சுதர்சனம் ஐயா வந்து மியூசிக், அப்புறம் வந்து உடுமலை நாராயண கவி அவர்கள் வந்து எழுதுகிற பாட்டு அருமையான சாங் வந்து சிஎஸ் ஜெயராமன் ஐயா பாடுவார். அந்த பாட்டு வந்து அருமையான இன்னைக்கு கூட, அதாவது அந்த சாங்க்கு முன்னாடி தான் அப்பா வந்து சக்சஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த பாட்டை அனுப்பாங்க. அந்த பராசக்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சு. அதாவது வந்து எனக்கு தெரியும் எங்க அப்பா கூட வந்து அசிஸ்டண்டா வந்து சேர்ந்தார் சிவான், அவரு தான் அப்பாவுக்கு வந்து வண்டி ஓட்டுவார். அவர் சொல்லுவார், தம்பி நான் வந்து அவர் டிஆர்எம் அவர் கூட தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சிவாஜி சார் இந்த பேண்ட் அப்படி இழுத்து விட்டு அப்படி உட்கார்ந்ததால நான் ரசிகனாயி நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க அப்பா. அந்த ஒரு பெரிய பேர் வாங்கிச்சு அப்பா. நிச்சயமா எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து ஃபைட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போய் இந்த அரச கட்டளையில் போய் சின்ன பிள்ளையில போய் பார்த்துட்டு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். மக்கள் தலைவர் ஐயாவோட ஃபேன். அப்பா வந்து பேர் சொன்னால் தலையில் அடிப்பார், பெரியப்பான் அப்படிதான் வந்து மக்கள் தலைவர் ஐயா வந்து நான் வந்து கூப்பிட ஆரம்பித்தேன். அந்த சின்ன பிள்ளையில வந்து அந்த நீ அரச கட்டளையில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த போட்டிருக்க ஸ்டைலு, அதுக்கப்புறம் அவர் பண்ண ஷோர்ட் ஃபென்சிங், அந்த அந்த சிரிச்சுக்கிட்டே அடிப்பார். ஒருத்தர் மேலே நின்று முட்டி போட்டு மேல நின்று ஒரு ஸ்டைலாக அடிப்பாரு, அப்புறம் வந்து கையை பிடிச்சி வட அது கூட ஒரு ஸ்டைலாக பண்ணுவோம். ஸோ அந்த காலத்துலேருந்தே பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் நான் அவரோட ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த அடிவா அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து சரோஜதி அம்மா, அதாவது அந்த அம்மா வந்து அப்படி ஒரு அந்த காலத்துல வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அவங்க இன்னைக்கு கூட என்ன பார்த்தாங்கன்னா கண்ணத்தை பிடிச்சி பிரபு கமலாமா மாதிரியே இருக்கு. ரொம்ப ரொம்ப எனக்கு அப்பா கூட இருந்ததால வந்து பல ஆர்டிஸ்ட் கூட வந்து பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எல்லாருமே நம்ம மேல வந்து பிரியமா இருக்காங்க. அதே மாதிரி வந்து அவர் பெரியப்பா மக்கள் தலகம் வந்து அவ்வளவு பிரியமா இருந்தார். எங்க என்ன பார்த்தாலும் வந்து நல்லா பேசக்கூடியவர் கிருதிகா. அப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஐ வாஸ் சர்ப்ரைஸ் பை தி அமௌண்ட் ஆஃப் மூவிஸ் வந்து அப்பாவும் பத்மணி அம்மாவும் நடிச்சது. பத்மணி அம்மாவை வந்து எல்லாரும் பெட்டாக வந்து பப்பிமா பப்பிமான்னு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப பிரியமாக இருப்பாங்க எங்கள் அண்ணன் மேலே, என் மேலேயும் வந்து அக்கா மேலே, தங்கச்சி தேன்மொழி மேலே எல்லாம் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அமெரிக்காவிலேருந்து எப்போ வந்தாலும் வந்து அம்மா கமலம்மா எங்கே பசங்களாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்ககிட்டலாம் ரொம்ப தமாஷா பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்பாவும் அவங்களும் ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து 51 படம் ஒன்றா பண்ணாங்க. வாட் பர்ஃபார்மன்ஸ், வாட் கெமிஸ்ட்ரி, எவ்வளோ பிரமாதமான ஒரு ஜோடி. இன்னைக்கு கூட அதை பற்றி பேசப்படணுன்னா அதுதான் அவங்க ரெண்டு பேரோட பண்ண படங்கள் தான். நீங்கள் வந்து தங்கப்பதுமையாக இருக்கட்டும், இல்லை வந்து உன்னழகை கண்ணியர்கள் கண்டதினாலே இது உத்தமபுத்திரனாக இருக்கட்டும், எத்தனை படங்கள். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்து கலரில் வந்து பிடிச்ச படம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் எடுத்த ஐயா ஏபி நாகராஜன் அவர்கள் வந்து இயக்கிய தில்லான மோகனம்பர். என்னோட ஃபேவரட்.
யாரும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் வந்து எத்தனை தடவை போட்டாலும் டிவியில் எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க அது. அண்ட் நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் அத்தனை நடிகர்களும், எவ்வளோ பல நடிகர்கள், கே எஸ் பாலையா அவர்கள், அப்புறம் சாரங்கபாணி ஐயா அவர்கள், கே தங்கவேலு அவர்கள், அப்புறம் வந்து டி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள், ஆச்சி மனோரமா பிச்சுவாக இருப்பாங்க. ஆமாம். அண்ட் வந்து அவர் இப்போ சம்பந்தண்ணா இருக்கட்டும், வந்து அந்த ஏ கருணாநிதி ஐயா, அப்புறம் நாகேஷ் சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் போட்டால் எல்லாருக்கும் அவங்கவுங்க பங்கு, கடைசியில் வந்து ஏ கருணாநிதி அப்படின்பாரு. அருமையான ஒரு படம். எவ்ரி ஒன் வந்து அவங்கவுங்க பங்குக்கு வந்து ஆக்ட் பண்ணிட்டு போவாங்க. எப்படி அவர் ஏபி நாகராஜன் எப்படி சொல்கிறான், கே எஸ் பிரசாத் ஐயா வந்து கேமரா, அண்ட் கேவிஎம் மகாதேவன் ஐயா வந்து மியூசிக்கு. அவர் ஏபிஎன் ஐயா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கேமரா வச்சா எப்போ கட் பண்ணுறதுனே தெரியுது தம்பி, ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் ரொம்ப எப்போ ஆனால் எல்லாம் நல்லா இருக்கும், எப்போ கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். நலந்தானான்னு ஒரு பாட்டு இருக்கும், அதில் தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தெரியும். அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு காதல் ஒன்று இருக்கும், அதே டைமில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க, அதில் வந்து அது கண்ணிலே அடிப்பார் அது. அண்ட் பொன்னுசாமி சேதுராம் பிரதர்ஸோட நாதஸ்வரம் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்புறம் தான் அவர் நாதஸ்வர வித்வான்களோ இல்லைனா எல்லாருமே வந்து இன்றைக்கி கூட வந்து சொல்லுவாங்க, எவ்வளோ பிரமாதமாக அப்பா வந்து கிட்டத்தட்ட வந்து என்னமோ அவரே வாசித்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த நலந்தானு. அண்ட் வந்து டான்ஸு பப்பிமா, எனக்கு நான் இப்படி யூனோ லைக் நின்னா அப்படி ஒரு ஸ்டான்ஸ் நின்னாங்கன்னா நான் வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரி வந்து அவங்களும் பஜந்தி அம்மாவும் பண்ண சாங் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த வஞ்சிக்கோட்டை வளை மையப்ப என்ன பிரமாதம். எனக்கு என்னமோ அந்த ஃபீலிங், அந்த 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 அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த கொடுத்த வந்து அந்த ஆக்ஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் கொடுக்க முடியலங்கிறது எனக்கு வந்து என்னோட ஃபீலிங், எனக்கு என்னோட அபிப்பிராயம் அது. அப்பா வந்து அவ்வளோ திறமையான பியூட்டிஃபுல்லான ஹீரோயின்ஸோட சேர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சிருக்காரு, இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் அப்படின்னு இருக்கும் இல்லை, அதை பற்றி சொல்லுங்க சார். டைரக்டர் ஸ்ரீதர் இருக்காரு. ஆமாம், அவர் வந்து பெரிய ஒரு மாடர்ன் டைரக்டராக தான் அந்த காலத்தில். கரெக்ட். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தோம், மேபி ஸ்கூல் ஃபைனலில் படிக்கணும். அவர் வந்து ஒரு படம் வந்து வெண்ணிலாடைன்னு ஒரு படம், நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப ஸ்டைலிஷாக டெக்ஸோட போட்டுக்கலாம் வருவார் ஸ்ரீகாந்த் சார். அதே மாதிரி அதில் ஒரு ரெண்டு ஹீரோயின்ஸ் டூ ஹீரோயின்ஸ் வந்தாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு பெரிய ஃபேன் ஆனது வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களோட ஃபேன் ஆகிட்டேன். வெண்ணிலாடை படத்தில் என்ன என்ன செய்யணும் பார்க்கும்போது அந்த அம்மா ஸோ டிஃப்ரெண்ட்டு, ஸோ மாடர்னு, அண்ட் வந்து ரொம்ப திறமையா, முதல் படத்தில் வந்து நடித்த மாதிரியே இல்லை அவங்க, அப்படி இருந்தாங்க அவங்க. அவங்க சாங்ஸாக இருக்கட்டும், அவங்க டான்ஸஸாக இருக்கட்டும், எல்லாம் எக்ஸ்ட்ராடனரி. அண்ட் வந்து டைலாக் டெலிவரி, தமிழ் சுத்தமாக பேசக்கூடிய தமிழ் அது இந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஆர்டிஸ்ட். அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அவங்க ஃபேன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து வெண்ணிலாடை, அந்த காலத்தில் வந்து அது கலக்கினது. அதே மாதிரி தான் அவர் ஸ்ரீதர் சாரோட தம்பியாக இருந்தவர் வந்து இணை இயக்குனர் இருந்தார், அது வேறு யாரும் இல்லை, என்னை அறிமுகப்படுத்தின சி வி ராஜதன் சார். ஸோ ஆகையால் வந்து அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப என் மனசில் ஸ்பெஷலாக ஒரு படம் வந்து வெண்ணிலாடை. இது எப்படி சாங்ஸ்ல என்ன அருமையான சாங்ஸ், என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன ஆர்டிஸ்ட், எல்லாரும் சோ எவர் கிரீன் தான் சொல்றோம். ஓ எவர் கிரீன், எவர் கிரீன், நிச்சயமா. நம்ம தமிழ் திரையுலகம் இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் இருந்துகிட்டே இருப்பாங்க, வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்சல்யூட்லி. அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படினா என்ன சொல்லுவீங்க? இதுல என்ன ஒரு வேடிக்கைடா, ஐயா மக்கள் தலைவர் சாங்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்பா கேட்கும்போது எப்படா இது வந்து மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க, கேவி மகாதேவன் ஐயா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க, அண்ட் எம்எஸ்விஐ வந்து விசு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படா எங்கள் அண்ணனுக்கு மட்டும் நல்ல பாட்டாக போடுறாங்க. அஃப்கோர்ஸ் அப்பாவுக்கு நல்ல பாட்டு, பட் அந்த அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு ட்ராவலிங்கில் இருந்தோம், ஒரு 5-6 hours ட்ராவலிங்கில் இருந்தோம் அப்பாவுக்கு நானும் வந்து கார். அப்போ வந்து நம்ம கேசட் பிளேயர், கேஸ் ஆடியோ கேசட், சின்ன கேசட் தான் இருக்கும், போடுற அந்த பாட்டை போடுற அந்த பாட்டை திரும்ப வந்து கிட்டத்தட்ட வந்து 51 தடவை கேட்டாங்க பாட்டு. அந்த பாட்டு தான் வந்து அடிமை பெண் படத்துல 1000 நிலவேவா, எஸ்பிபி சாரோட முதல் பாடலும் அது. என்ன என்ன ஒரு அருமையான ஒரு பாடகர். இன்னைக்கு இன்னைக்கு நான் இருக்கேன்னா வந்து எஸ்பிபி அண்ணன், இளையராஜா இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு காரணம். ஆமா. ஸோ அந்த வகையில வந்து எஸ்பிபி சார் வாய்ஸ் கேட்டு யாரா இந்த தம்பி அப்படின்னு கேட்டாங்க. அப்பா இது எஸ்பிபி பாலசுப்ரமணியப்பா அப்படின்னு ஒன்று. ஓ அப்படியா, ரொம்ப நல்லா பாடுறாரு, இந்த பையனை எனக்கு பாட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் எம்எஸ்வி ஐயா வந்து கூப்பிட்டு இந்த பையன்தான் எனக்கு பாடணும் அப்படின்னு எனக்கு ஒரு பாட்டு பாட சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். இதை நான் என்ன எஸ்பிபி அண்ணன்கிட்ட சொன்னேன்னா அப்போ அந்த டைமில் வந்து கூப்பிட்ருக்காங்க வந்து அப்போல்லாம் மீட் பண்ணாங்க எனக்கு ஒரு பாட்டு பாடு பாடின்னு சொன்னோன்னே அப்புறம் தெலுங்கில் அவர் பேசினாங்க அப்போ நல்லா தெலுங்கு பேசுவாங்க தெலுங்கில் பேசி நீ பாடுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஐயா நான் பாடுறேன். அந்த நேரம் வரும்போது அண்ணனுக்கு வந்து வாய்ஸ் சரியில்லை எஸ்பிபி அண்ணனுக்கு வாய்ஸ் சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து சரி வேற யாராவது வச்சு எடுத்துடலாம் ஏன்னா வந்து ஷூட்டிங் வருது டைம் வச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அப்பா இன்சிஸ்ட் பண்ணாங்க இல்லை இல்லை அவர் பாலு தான் பாடணும் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் எடுத்து அவர் தொண்டை நல்லா ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து பாடின பாட்டு வந்து இது அந்த புட்டு வைத்த முகமோ அப்படின்னு சுந்தரியில் வந்து அம்மா ஜெயலலிதா அவர்களோட சாங் வந்து பாடினாங்க. ஆயிரம் நிலவேவா அதே மாதிரி வந்து புட்டு வைத்த முகமோ அது கூட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ணன் எஸ்பி பண்ணிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் அவரு வந்து நம்மளை பத்தி அப்பப்போ ஏதாவது சொல்லுவேன் என்ன வந்து அவன் என் பாட்டு பாடும்போது நல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணான் என்ன வேண்டும் சொல்லுவதம்மா இவ்வளவு பிரமாதமா அந்த தம்பி பண்ணுது. அப்புறம் வந்து சாக்ஸோஃபோன் வாசிக்கும் போது டியூட்ன்ற படத்தை சாக்ஸோஃபோன் வாசிக்கும் போது என்ன தம்பி நல்லா பண்றடா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கட்டி கொடுத்து ஏன்னா மிஸ் தம் நான் தான் சொல்றேன்னே இதை மாதிரி லெஜெண்ட்ஸ்னா வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரி இருக்கிறவருக்கும் இது எழுதியது அண்ட் வந்து எனக்கு அந்த டைம் அந்த வந்து அந்த 51 தடவை அப்பா வந்து அந்த 1000 நிலவே கேட்டது எனக்கு மறக்கவே மறக்கவே முடியாது. இவ்வளோ நேரம் ஒரு ட்ரெஷர் ஆஃப் மெமரிஸ் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் இதை கேட்கும்போது நானாக இருக்கட்டும் நேயர்களாக இருக்கட்டும் ஐ ஃபீல் லைக் வி ஆர் லிவிங் த்ரூ த மெமரிஸ் அண்ட் கண்டிப்பாக இது ஒரு எபிசோடோட முடியற ஒரு விஷயம் கிடையாது அண்ட் உங்களோட இன்னும் நிறைய பேசணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக அடுத்த எபிசோட்லையும் நம்ம பேசணும் சார். நானும் இது மாதிரி வந்து நான் வந்து இப்போ ஒரு முறை மட்டும் பேசலாமா நான் பல முறை பேசியிருக்கேன் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இது சொல்லும் போது வந்து பகிர்ந்து கொள்ளும் போது நம்ம சந்தோஷத்தை திரையுலகத்தோட சந்தோஷ அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஏன்னா வந்து மக்கள் வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்னும் அதை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அண்ட் வந்து It was wonderful also sharing things with you. Absolutely. And we look forward to the next episode also. Sandosha. Thank you. Marubadiyum innoru episode la beautiful ana in the memories vandu thodarum.